ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ரன் வரைக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டுக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம அதாவது யூனிட் ஒன்ல சில பார்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸில் டீச் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணோம் இன்ஜினியரிங் மேக்ஸ் ஒன்ல. இன்னைக்கு யூனிட் ஒன்லேயே அதை விடுபட்ட பகுதிகளை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம டீச் பண்ண போறோம். முக்கியமாக இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் நம்பர், அதுக்கப்புறம் கான்கேவிட்டி பற்றி பேச போறோம், அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரியா, இதை பற்றி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு யூனிட் ஒன் மோரோன்னு பார்த்தா முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்க வந்து போன வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க, போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதனால பார்க்காம வந்துடாதீங்க. வீடியோ நம்பர் ஒன்னை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வீடியோ நம்பர் டூ புரியும். நேற்றுக்கு வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டுதுங்க அப்படின்னா, சார் யூனிட் டூவை டீச் பண்ணி உங்களுக்கு கொடுங்க சார் சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம், அதனால் பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் நீங்கள் சொல்கிற சம்சம், நான் சம்சே சொல்லலையே, நான் வந்து டீச் பண்ணி இந்த மாடலில் தான்ப்பா இருக்குது, இந்த மாடலில் கேட்கலாம், அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ இதே சம் தான் வரும்னு சொல்ல முடியாது, இந்த மாடலில் கொஸ்டின் வரும், அதனால் இந்த மாடலை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லுங்கள், இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுப்பாங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேஷ் கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச முன்னாடி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். சரியா, இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ த்ரீ மார்க் உங்களுக்கு இருக்கும், அந்த த்ரீ மார்க்கில் கிரிட்டிக்கல் நம்பர்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கிரிட்டிக்கல் நம்பருக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுட்டு அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பரை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நம்பர் லைனில் ஃபிளாக் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஏ கமா பி அப்படின்னு சொல்லி எக்ஸோட வேல்யூ கிடைக்கும்னு வச்சுக்கோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே என்ன ஒரு ஏ வரும், இங்கே பி வரும், அப்புறம் இன்ஃபினிட்டிவ். சரியா, அப்போ இந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிமிட்டில் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கா அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சைன் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸிங், இங்கே நெகட்டிவ் சைன் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து டிக்ரீஸிங், இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சைன் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸிங். அப்போ இங்கே நமக்கு இந்த ஏபி அப்படின்னு சொல்லி இந்த கிரிட்டிக்கல் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரிட்டிக்கல் நம்பரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சைன் கிடைக்கும், அது பாசிட்டிவ் சைனோ இல்லை நெகட்டிவ் சைனோ கிடைக்கும். அதை வச்சு தான் நாம் இந்த லிமிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், டினோட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ ஒரு சம் நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சம் வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபைன் தி இன்டர்வல்ஸ் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், எந்த இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எந்த இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்ண முடியாது, ஒன் டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, அடுத்து 4x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4 வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ வெறும் 4 மட்டும் இருக்கும், தனியாக இருக்கக்கூடிய 4 வந்து கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரியா, அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இதில் என்ன பண்ணலாம், 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 வந்து இருக்கும். சரியா, இந்த எக்ஸ் மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா 0 ஆயிரும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர். சரியா, இந்த இடம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர். அப்போ நமக்கு ஒரு நம்பர் வந்து கிடைச்சிருச்சு. இந்த நம்பர் ஏன் கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் வந்து ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிக்கலாம், டிக்ரீஸ் ஆகிக்கலாம், இந்த நம்பருக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா, கிரிட்டிக்கல் நம்பர் சொல்கிறோம். அப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டூ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. சரியா, அப்போ இந்த பிட்வீன் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிட்வீன் லிமிட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ளே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 0 எடுத்துக்கலாம். சரியா, 0 எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஃப் டேஷில் சப்ஸ்டிட் பண்ணணும்.
எஃப் டேஷ்ல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸுக்கு பதில் ஜீரோ போடணும். அப்ப எக்ஸுக்கு பதில் ஜீரோ போட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், மைனஸ் ஃபோர் கிடைக்குது. அப்ப நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. நெகட்டிவ் சைன் சொல்லும் போது இந்த இடத்துல என்ன வேலை கிடைக்குது, நெகட்டிவ் சைன். அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா அடுத்து பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். மேக்சிமம் 99.99% வந்து இப்படிதான் மாறி மாறி தான் வரும். நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் ஏதாவது ஒரு லிமிட். ஒருவேளை நீங்க இங்க எடுத்துங்க, இங்க என்ன எடுத்துக்கலாம், த்ரீ கூட எடுத்துக்கலாம். த்ரீ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கு. பாருங்க, டூ த்ரீ சா சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எவ்வளவு கிடைக்கும், டூ கிடைக்கும், பாசிட்டிவ் கிடைக்குதா. அப்ப செக் பண்ணி பார்த்தாச்சா, ஒருவேளை டவுட்டா இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அப்ப கடைசியா ஃபைனலா நம்ம ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டியூல இருந்து டூக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங், சரியா. அதுக்கப்புறம் டூல இருந்து இன்ஃபினிட்டிவுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சாரி இது இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ, சரியா. நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா அதாவது டூல இருந்து நமக்கு வந்து, சாரி மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து டூ வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் வேல்யூனா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டூல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்னச்சு பாத்தீங்கன்னா, இன்க்ரீசிங் ஆகுது. இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து கேட்டாங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம டெரிவ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான், சரியா. இதே மாதிரியே தான் நம்ம இன்னொன்று விட்டு வச்சிருக்க பாருங்க, கான்கேவிட்டி, சரியா. கான்கேவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கான்கேவிட்டின்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ், சரியா. கான்கேவ் வந்து எப்போ வந்து அப்வேர்டாக இருக்கும் அப்படின்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். நம்ம இப்போ பார்த்தது இன்க்ரீசிங், வெறும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஆனால் கான்கேவை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்க்ரீசிங், நெகட்டிவ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும், டிக்ரீசிங் ஆயிடும், சரியா. அப்போ ஒரு சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஒரு சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும், சரியா. இப்போ கான்கேவிட்டியில் அதாவது டிடர்மைன் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டின்னு சொல்லி ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் மல்டிப்பிளில் இருக்குது. நிறைய பேருக்கு யூவி ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூவி ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் என்ன கிடைக்கும், யூவி அப்படின்னு சொல்லும்போது யூ டேஸ் வி பிளஸ் வந்து வி டேஸ் யூ, இதுதான் யூவி ஃபார்முலா, சரியா. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம், இதை வின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரில் த்ரீ இருக்குது, த்ரீயை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் பிராக்கெட்டில் இருக்குது, எதையுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. நேற்றுக்கே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத, சரியா. பவரில் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து பவரில் ஒன்றை மைனஸ் பண்ணியாச்சு. திரும்ப என்ன பண்ணும், இந்த பிராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, மைனஸ் ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, அதை அப்படியே வச்சுக்கலாம், சரியா. அதுக்கப்புறம் வி அதாவது செகண்ட் ஒன்னா அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கணும், ஓகேவா. முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும். செகண்ட் பார்ட் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னு, மைனஸ் ஃபைவ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப், ரைட்டா. இப்ப இது ரெண்டுல இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதிக்க அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கு, பிளஸ் இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் இருக்கு. இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டுல இருந்தும் எதை காமனா நம்ம வெளியே எடுத்துடலாம்னு சொல்லி நல்லா பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம், சரியா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இங்கே என்ன இருக்கு பாருங்க, த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கும், இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும், சரியா. இதுதான் நமக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய வேல்யூ. இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளை பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு, சரியா. அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ கிடைக்கும், ஃபோர் எக்ஸ், சரியா. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ்டீன், சரியா. இதுதான் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், கான்கேவ் கான்வெக்ஸ்னா என்ன பண்ணும், எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா. அப்போ தான் நமக்கு வந்து ஓவரால் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் சிக்கூட அதே யூவி ஃபார்முலா தான், ஃபர்ஸ்ட் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் ஒன், சரியா. செகண்ட் ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க, ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ஒன்று நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா
அதாவது 4x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 4 அது மட்டும் தான் கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுக்கலாம் சரியா. ஏன்னா மைனஸ் 16 வந்து என்ன ஆயிரும் நமக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் அது வந்து 0 ஆயிரும். ஓகே, நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுலையும் பாருங்களேன், இது ரெண்டுலையும் காமனாக நமக்கு என்ன இருக்கு, இது ரெண்டுலையும் காமனாக எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்று வெளியே எடுத்துடலாம். மீதி இங்கே என்ன இருக்கும், 2 4x மைனஸ் 16 இருக்கும். இங்கே மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 4 மட்டும் இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்கு 8x மைனஸ் 32 பிளஸ் 4 சரியா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 8x இது ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் 28 கிடைக்கும் சரியா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், f" (x) என்னன்னு எடுக்கணும் அப்படின்னா 0 எடுக்கணும். அப்போ f" (x) 0 எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 8x - 28 = என்ன பண்ணலாம், 0 எடுத்துக்கலாம். அப்போ x - 1 = 0, இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்குது, 8x - 28 = 0 கிடைக்கும். அப்போ x = 1 ஒரு வேல்யூ, -24 -24 அங்கே போச்சுன்னா +24 ஆயிரும். அப்போ x = 3, அப்போ x = 1 ஒரு ஆன்சர் கிடைக்குது, x = 3 ஒரு ஆன்சர் கிடைக்குது. இந்த 1 3 கொண்டு போய் நம்ம f(x)ல சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா f" (x)லேருந்து தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. f(x)லேருந்து கிரியேட் ஆகிறது கிரிட்டிக்கல் நம்பர், f" (x)லேருந்து கிரியேட் ஆகிறது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம ஒரே ஒரு ஸ்டெப்பு பார்க்க போகிறோம் சரியா. என்ன அப்படின்னா, கான்கேவிட்டி வந்து எங்கே அதாவது பாசிட்டிவாக இருக்குது, எங்கே வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் சரி. ஏன்னா கான்கேவிட்டி ரொம்ப முக்கியமானது, கான்கேவிட்டி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 12 marks நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுங்க, நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணிடுங்க. நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா -∞ to என்னது +∞ to இங்கே வந்து 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது சரியா. இப்போ இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை நம்ம எங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா f" (x)ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டெப் இதுக்கு என்ன வந்துச்சு, f" (x)-1 அதே மாதிரி 8x - 24 இதான் இருந்துச்சு சரியா. அப்போ இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். நான் எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா 0 எடுத்துக்கணும் சரியா. இந்த 0 தான் ரொம்ப சிம்பிளானது, -∞ to 1 இருக்கக்கூடிய அந்த லிமிட்டில் சரியா, அந்த பிட்வீன் லிமிட்டில் இன்டர்வலில் நமக்கு 0 இருக்குது. இந்த 0 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ்பல் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா -1 இங்கே கிடைக்கும், இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா -24 கிடைக்குது. அப்போ -∞ நமக்கு என்ன ஆயிருந்தால் ப்ளஸ் ஆயிடுது. அப்போ இந்த லிமிட்டில் நமக்கு பாசிட்டிவ் லிமிட் கிடைக்கும், இங்கே நெகட்டிவ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் ஆகுது சரியா. இப்போ தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம், அதாவது -∞ to 1 நமக்கு என்ன கிடைக்குது, >0 அதாவது பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கான்கேவ் இங்கே வந்து என்னது அப்வர்டு, பாசிட்டிவ்னா என்ன ஆயிரும் அப்வர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1.3 இந்த லிமிட்ல நெகட்டிவ் இருக்கு, அதனால கான்கேவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டு, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 3.∞ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் வந்து அப்வர்ட் சரியா. இப்படி தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, இப்போ x = 1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1 கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா f(x)ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ x = 1 அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா f(1)ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் சரியா. f(1)ல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், இந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம், f(1)ல சப்ஸ்டிட் பண்ணி 1 - 1 = 0 ஆயிரும். அப்போ 1.0 ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வந்து 1.0 பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ கிராஃப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்படி போகுது, இதுக்கு பேர் தான் அது கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் டவுன்வேர்ட், கான்கேவ் அப்வர்ட். இதை தான் நம்ம கான்கேவ் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான் சரியா. அப்போ கான்கேவ் அப்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இங்கே இந்த 1 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கான்கேவ் வந்து டவுன்வேர்ட் ஆகுது. அப்போ இந்த 1 இருந்து கான்கேவ் என்னன்னு சொல்லி டவுன்வேர்ட் ஆகி திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்வேர்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் என்னச்சு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம சொல்லக்கூடாது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இந்த இடத்துல இருந்து தான் என்ன ஆகுது, அது வந்து கீழே இறங்கி மேலே போகுது. அதே மாதிரி இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சரியா. அப்போ எந்த இடத்துல இருந்து கான்கேவ் வந்து அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டு வருது, டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்டு போகுதோ அதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சரியா. அப்போ கிரிட்டிக்கல் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அப்போ இந்த டாபிக் அதாவது யூனிட் ஒன் மோரோவர் நமக்கு முடிஞ்சிருச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், யூனிட் ஒன்னுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது, வீடியோ நம்பர் ஒன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்கள். அது பார்த்தா தான் இந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் யூனிட் டூ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இல்லை டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.